ஹாய், உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னையாச்சும் ஒரு எம்டினஸ் வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எல்லாமே இருந்திருக்கும், பட் இருந்தாலுமே ஏதோ ஒரு சம்திங் மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் என் லைஃப்பில் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என் தேவைக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு குறைன்னு ஒன்று இருந்ததே இல்லை. என்னை சுற்றி என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க, பட் இருந்தாலுமே ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. என்னடா வாழ்க்கை, இது ஒரே வெறுப்பாக இருக்குது, பெசாமல் யார்கிட்டையும் சொல்லிடாமல் எங்கேயாச்சும் தூரமாக நம்ம பாட்டு போயிடலாமா அப்படின்லாம் நிறைய தினம். ஒரு சில பேர்லாம் சூசைட் அட்டெம்ப்ட் வரைக்கும் போய் ட்ரை பண்ணியிருக்காங்க. என்னடா ரீசன், ஏன் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டோன்னா, தெரியல எனக்கு ரீசன் எதுவுமே இல்லை, பட் எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்கிறது இந்த மாதிரியான ஒரு ஃபீல் எல்லாம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 வயசு 40 வயசு ஆளுங்களுக்கோ இல்லை, உங்களை மாதிரி என்ன மாதிரியான ஒரு யங் ஜென்ரேஷனுக்கு தான் இந்த மாதிரியான தாட்ஸ் வந்து நிறைய இருக்குது. பைபிள் அழகான ஒரு வசனம் இருக்குல்ல, நிறைவானது வரும்பொழுது குறைவானது கடந்து போகுமா. ஸோ இந்த உலகத்தில் எதுதான் நிறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நிறைவே இல்லை. ஸோ நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நிறைவானவர். அவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது, நம்ம லைஃப்பை அவர் ரூல் பண்ணும்போது, இந்த குறைவானது எல்லாம் கடந்து போகுமா. உதாரணத்துக்கு, அவர் பூமியில் உயிரோடு இருக்கும்போது எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் இல்லை, எந்த ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்ட்ஸும் இல்லை, எந்த ஒரு பப்ளிசிட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பட் இருந்தாலுமே ஆண்டவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் கூட்டம் நிரம்பி வழிஞ்சது. அந்த கூட்டத்தில் குறைவாக வந்தவங்க எல்லாருமே நிறைவாக தான் திரும்பி போனாங்க. உதாரணத்துக்கு, அந்த 5 அப்பம் 2 மீன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 5 அப்பம் 2 மீன் சம்பவம் எல்லாருமே தெரியும். ஒரு 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 புருஷர்களை பூசிச்சாராம். ஸோ புருஷர்கள் மட்டுமே 5000 பேர்லாம், அப்போ அங்கே வந்து உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ், ஸோ இவங்கெல்லாம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அந்த 5000 பேரை பூசித்தது மட்டும் இல்லாமல் மிச்சம் இதையும் நம்ம ஆண்டவர் வந்து எடுத்தார். நிறைவான ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது, நம்ம வாழ்க்கையில் குறையே இருந்தாலுமே அது வந்து நம்மளுக்கு ஒரு இஷ்யூவாக தெரியாது, அது வந்து ஒரு குறையாக தெரியாது. தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றின தேவன், 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 புருஷர்களை போஷித்த தேவன், காற்றையும் கடலையும் அடக்கின தேவன், மறித்தவனை உயிரோடு எழுப்பினவன், இவ்வளோ பண்ண நம்ம ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரு குறையை நீக்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த எம்டினஸ், அந்த குறையை வந்து ஃபுல்ஃபில் பண்ணோன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால மட்டும்தான் முடியும். யோசிச்சு பாருங்க, உங்கள் லைஃப்பில் நம்ம ஆண்டவர் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவர் இருந்துமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு எம்டினஸை ஃபீல் பண்ணீங்கன்னா, இன்னும் நீங்கள் அவரை கரெக்டாக வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, ஃபீல் பண்ணல, அவருக்கு உண்டான நேரத்தை நீங்கள் கொடுக்கல அப்படின்னு தான் அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் நிறைவான நம்ம ஆண்டவர் இல்லைன்னா ஃபஸ்ட்டு அவரை வெல்கம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை நிறைவாக மாற்றுங்க. நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா தேவனுடைய மகிமையை கண்டிப்பாக பார்ப்பீங்க. பி சேஃப் அண்ட் ஸ்டே பிளஸ்ட். பை.